சேலம் மாவட்டம் இடைப்பாடி ஆலச்சமலை என்ற கிராமத்தில் பிறந்தவர். ஒரு 1வதுலேருந்து 4வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 1வது படிக்கும் போது அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது வரைக்கும் அம்மாவுடைய அக்கா கிட்ட வளர்ந்தேன், எங்கள் பெரியம்மா கிட்ட. அதுக்கப்புறம் உள்ளூர்லேயே ஒரு டீ கிளாஸ்கள் வேண்டிய சூழல் வந்துருச்சு. அந்த 4வது படிக்க முடியல. 2-3 வருஷம் கழுவுனேன், கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சொந்த பந்தம் முன்னாடி என்னால் அதை செய்ய முடியல. அவங்களாம் வந்து டீ குடிச்சிட்டு அந்த கிளாஸை நம்ம கழுவணுமான, இதை எங்கேயாவது போய் பிழைச்சிக்கலாமே அப்படின்னு சென்னைக்கு 13 வயசில் வந்தேன் சார். ஹோட்டல் ஏற்கனவே இருந்த அனுபவம் இருக்கா, அங்கே போனால் 3 வேளை நல்லா சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் ஹோட்டல் வேலைக்கே போயிட்டேன். கையெல்லாம் சேர்த்து புண்ணு, காலெலாம் புண்ணு வந்து இந்த 10 நகத்தையே எனக்கு எடுத்துட்டாங்க ஜீச்சில். இதெல்லாம் ரத்தம் இருக்கும், கேரி போட்டு சுற்றிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் கை வச்சா தான் ஆக்ஷன் பண்ண முடியும். நான் சப்ளையர் ஆகிட்டேன். அது வேலைன்னு எனக்கு தெரியாது சார், அதுதான் என் வாழ்க்கை நினச்சி செய்வேன். எதிர்முனைக்கு தேவையான ஒருத்தர் சாம்பார் கேட்டால் ஓடி வண்டி வாங்க வைட்டு, கொஞ்சம் கடை மூடுற நேரத்தில் கஸ்டமர் வந்தால் டேபிளை மறிச்சு நிற்பானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம் அப்படின்ட்டு நான் உட்கார வச்சு பரிமாறுவேன். 4 நாள் டிப்ஸ் கொடுக்குற 5 ரூபா கொடுப்பாரு, குயிக்காக பணம் சேர்த்துருவார். ரொம்ப கஞ்சேன், ஆசை சேர்த்து வச்சு ஏதாவது ஆகணும், நம்ம வம்சமே இப்படி ஆகிடுச்சு, நம்ம ஒருத்தனாவது வந்துடணும் வாழ்க்கையில், இதை செய்யலாம் அந்த காசு வச்சு சேர்த்து. என் நண்பர் ஒருத்தன் செந்தில் இப்போ மதுரையில் இருக்கார், என்கிட்ட ஒரு 8000, என்கிட்ட ஒரு 6000 ரூபா, ரெண்டு பேரும் சேர்ந்து 14000 ஒரு தள்ளுண்டியை போட்டோம். இதுதான் என் வாழ்க்கை தொடங்குச்சு. 2 மணி நேரம் தான் ஏன் வரேன், நான் சீட்டு போட்டேன், சீட்டு போட்டு 1.5 லட்சம் சம்பாரிச்சிட்டேன். எடுக்க வேண்டிய ஸ்டேஜும் வந்துட்டேன் சார், தாம்பரம் வந்துட்டோம் சார். அங்கிருந்து ஒரு கடை உள்ள 2 டேபிள் இதுகள், நைட்டு 9 மணிக்கு உட்காந்தோம் சார். எத்தனையோ பேர் போட்டு பார்க்குறேன். அப்போ மாவட்டம் சேலம், நம்ம அப்பா இருந்துச்சு சேலம் மாறாது. உடனே தள்ளுண்டி போடும்போது ஃபஸ்ட்டு 5 கோழியில் தான் தாம்பரத்தில் ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த 50 கட் பண்ண வேண்டி தான் எனக்கு பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது நான் 25 கோழி 50 கோழிக்கு போயிட்டேன். இன்னைக்கு எத்தனை ஒரு இன்னைக்கு எத்தனை கோழி ஒரு நாளைக்கு? 1000, 1000, 2000 ரூபாய்க்கு வந்துச்சு. எவ்வளோ பிரான்ச்சஸ்? 23 சார். 23? ஆமாம் சார். ஓகே. 19 வீடு. 19 வீடு? 7 கார். 7 கார். வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தமோ அதையெல்லாம் பார்த்துடணும்னு ஒரு வைராக்கியம். தொழிலாளி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இதை சொல்றது இருக்கே அதுக்கு ஒரு தில்லு வேணும். கணக்கெல்லாம் எப்படி வரும்?